எல்லோருக்கும் மாலை வணக்கம். குட் ஈவினிங் எவ்ரிபடி. இன்றைக்கு கேள்வி பதில் செஷன். கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க ரேஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கேள்விகள் கேட்கலாம். டாபிக் அப்படின்னு இன்னைக்கு ஒண்ணும் இல்லை, ஜென்ரலா எதை பத்தி வேணாலும் நம்ம பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ரேஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். கேள்விகள் எதுவும் இல்லைன்னா நான் கேள்வி கேட்கிறேன். எங்கே முயற்சி தேவை, எங்கே ஆராய்ச்சி தேவை? இந்த கேள்விக்கான பதில நீங்க சொல்லுங்க. ரேஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த கேள்விக்கான பதில நீங்க சொல்லலாம். கம்பராஜன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் சார். உங்க வாய்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஹலோ ஹலோ சொல்லுங்க சார். கொஞ்சம் கம்மியா தான் சார் இருக்கு. வெளியில இருக்கீங்களா? ஹலோ சொல்லுங்க சார். முயற்சி வந்து புறத்துல தான் தேவை, ஆராய்ச்சி வந்து நமக்கு வந்து தேவையான எடுத்து மனசுல எதை ஆராய போறோமோ எடுத்து அதுவும் வந்து அறிவால தான் ஆராய்ச்சி செயல்படுத்த வச்சு புறத்துல தான் செயல்படுத்துறதுக்கு. ஆராய்ச்சி வந்து அதாவது மாத அளவுல எடுக்கிறப்ப மாத அளவுல தேவை, அப்புறம் சிந்தனை அளவுல எடுக்கிறப்ப அறிவளவுல எடுத்து அதை முயற்சியா கன்வெர்ட் பண்றதுக்கு ஆராய்ச்சி வந்து அதற்குள்ளேயே வந்து நிறைய தேவை. அதாவது எதை எடுப்போம் வேண்டாம் சிந்திச்சு எடுத்துக்கிட்டு அதை புறத்துல வந்து செயல்படுத்துறதுக்கு அறிவு சார்ந்த ஆராய்ச்சி அதாவது தேவையானதை திங்கிங்கா கன்வெர்ட் பண்றதுக்கு மட்டும்தான் அகத்துல வேலை. ஒன்ஸ் கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா அது புறத்துலதான் நமக்கு எல்லா வேலை முயற்சி ஆராய்ச்சி எல்லாமே புறத்துலதான் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். நிர்மலா அவங்க எல்லாம் புறத்தில் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, எஸ். இப்ப முயற்சி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு முயற்சி எதுவும் பண்ண தேவையில்லை. ஆராய்ச்சி அப்படின்னா இந்த புரிதல் வரத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம இதெல்லாம் பத்தி பேசினோம் அப்படின்னா அப்ப நிறைய பேருக்கு புரியாது. லைக் இப்ப இந்த தாட் வந்து தானா வருது, அது வந்து ஃபீலிங்ஸ் இமோஷன்ஸ் எல்லாம் தானாவே வருது, அதெல்லாம் ஒரு கன நேரத்துல வந்து போறது, நம்மளால கொண்டு வர்றது எதுவுமே இல்லை அப்படிங்கிறது எல்லாம் இனிஷியலா நிறைய பேருக்கு புரியாது. அப்போ வந்த புதுசுல அதை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி நம்மளோட புரிதலா மாறுவதற்கு அதை நம்ம பண்ணலாம். நம்மளோட புரிதல் வந்தப்புறம் நம்மளோட புரிதலா அது மாறின அப்புறமா நம்ம அங்க ஆராய்ச்சி முயற்சி ரெண்டுமே அகத்தை பொறுத்தவரைக்கும் தேவையில்லை. புறத்துலதான் நம்மளுக்கு ஆராய்ச்சி எதையாவது நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லை ஏதாவது புதுசா கத்துக்கணும் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அங்க ஆராய்ச்சி தேவை. அதே மாதிரி முயற்சியும் புறத்துலதான் தேவை. சோ கரெக்ட் தான் ஜெகதீஸ்வரன் சார், ரெண்டுமே புறத்தில் தான் அப்படின்னு சொல்லியிருக்க. எஸ், தேங்க்யூ சார். அடுத்த கேள்வி, எங்கே ஞானம் தேவை, எங்கே தியானம் தேவை? இந்த கேள்விக்கு நீங்க எல்லாம் பதில் சொல்லுங்க. மதியழகன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சார். என்ன கேள்விங்க? சும்மா கேள்வி மறந்துட்டு. எங்கே ஞானம் தேவை, எங்கே தியானம் தேவை? இந்த ஞானமும் தியானமும் பாத்தீங்கன்னா அறிவுக்கு தான், அறிவை வச்சுதான் ரெண்டுமே நடக்குது. ஏன்னா மனம் இப்ப தியானம் செய்யறேன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஞானம் பெற்ற பிறகு தியானம் செஞ்சேனா அது இன்னும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா தியானம் செஞ்சுட்டு ஞானம் அடையாததுங்கிறது வந்து எதோ அப்பப்ப நம்ம ஏதோ டார்ச் லைட் அடிச்சு பாக்குற மாதிரி இருக்கு.
நீ ஏட்டா இருக்கும்போது டார்ச் லைட் எப்படி உதவி செய்தோ அந்த சமயத்துல வேணா உங்களுக்கு அந்த தியானம் கை கொடுக்குது. ஒரு ஒரு ஆனா எப்போதுமே உங்களுக்கு உதவி செய்யறது என்னன்னா இப்ப நாள் முழுக்க சூரியன் வெளிச்சம் இருக்கும் போது நம்ம டார்ச் லைட் அடிச்சு பார்க்க தேவையில்லை. அந்த வெளிச்சம் மாரி ஞானம்ங்கிறது அதுவும் அறிவோட புரிதல் தான் நடக்குது இல்லைங்களா. இப்போ ஏன் வந்து ஐயா தியானத்தை விடு ஞானத்தை பெறுன்ற சொல்றதுக்கு காரணமே இந்த குறிக்கோள் தான். சில ஆன்மீக அமைப்புகள் வந்து தியானம் மூலமா தான் கொண்டு போறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முகாசி இதுல பாத்தீங்கன்னா தியானத்தை வச்சுதான் சொல்றாங்க. ஆனா அது இந்த நம்மளோட இதுல ஐயா இப்ப உங்களோட இதெல்லாம் பேச்சிலாம் ஞானத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். இது காரணம் என்னன்னா இது பர்மனண்டான சொல்யூஷன், அது ஒரு டெம்பரரி சொல்யூஷன் இல்லைங்களா. மருந்து மாத்திரை சாப்பிடுற மாதிரி இன்னைக்கு மாத்திரை சாப்பிட்டா இன்னைக்கு நல்லா இருக்கும். ஆமா இது வந்து இது பர்மனண்ட். இப்ப வந்து இப்ப யோகா செஞ்சீங்கன்னா அடிப்படை உடல் அமைப்பே மாத்துது, உடற்பயிற்சி வந்து அடிப்படையே மாத்துது. ஆனா நோய் வாய்ப்பட்ட பிறகு பெட்ல படுத்துட்டு காலை தூக்கு கையை தூக்க அப்படி இப்படி செய்யும் போது அந்த டெம்பரரி அந்தந்த பாட்டுக்கு கண்ணு எக்ஸசைஸ் காது அது அப்பப்ப உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குது, ஒரு பெயின் ரிலீஃப் மாதிரின்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம ஞான வந்து இது வந்து எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன். இது ரெண்டுமே வந்து அறிவு மூலமா தான் நடக்குது. இது வித்தியாசம் என்ன புரிஞ்சுட்டு வரைக்கும் இது டெம்பரரி அது பர்மனன்ட் என்னுடைய கருத்து. பாக்கி பேர் என்ன சொல்றாங்க. நல்லது. தேங்க்யூ. அகத்தில் நிர்மலா சொல்லியிருக்காங்க, அகத்தில் ஞானம் புறத்தில் தியானம், கரெக்ட்மா? எஸ். அகத்துக்கு நம்மளுக்கு ஞானம் தேவை, புறத்துல நம்ம செய்யற வேலைய தியானமா நம்ம செய்யணும். இது கரெக்டான பதில். ஐயா சொன்னதும் கரெக்ட் தான், அறிவு வச்சுதான் நம்ம பண்றோம். கம்பராஜன் சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். தியானம் வந்து ரிலீஃப், ஞானம் வந்து க்யூர். ஞானம் வந்து க்யூர். ஓகே. சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன் எனக்கு. ஓகே ஓகே சரி. மாற்றம் ஒன்றே மாறாதது, இத வந்து நீங்க உங்களோட இதுல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். கம்பராஜன் சார், மதியழகன் சார், ரெண்டு பேரும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். மாற்றம் ஒன்றே மாறாதது, இத நீங்க எப்படி புரிஞ்சிட்டு இருக்கீங்க? மதியழகன் சார் நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம் சார். மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு அந்த அதுலயே வந்து விடையா இருக்குன்னு வச்சுக்கேன். பாக்கியெல்லாம் மாறக்கூடியது தானே, மாறக்கூடியதுதான் எல்லாமே. உங்களுக்கு வந்து மாறக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா மனதை பத்தி பேச வரீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மனம் வந்து இப்ப மனம் லயங்கும் போது ஒரே இடத்துலதான் அது அப்பப்ப நம்மளுக்கு எதாவது லயங்கும் போது அந்த இடத்துல பிக்ஸ் ஆயிடுச்சுன்னா இப்ப நம்ம கண்ணு ஒரு பூவை பாக்குதுன்னா அந்த இடத்துல லயம் வருது. அப்போ வந்து இந்த மனம் மாறுது, ஒரு மாற்றம் அடைஞ்சுதான் ஏதோ ஒரு தன்மையில இருக்குது. மாற்றம் அடையாம ஒரு தன்மையில வர முடியாது. நீங்க இப்படி நீங்க கண்ணு வழியாவோ காது வழியாவோ இந்த புலன் வழியா இந்த மனம் வெளியில வரும்போது ஏதோ ஒரு தன்மையில மாற்றம் அடையுது. ஆனா அது உண்மையான நிலை என்னன்னா மாறாது, அது உண்மையான தன்மை வந்து அது அது வந்து மாறாத இருக்கிறதுனாலதான்
இந்த மனம் வந்து உங்களுக்கு மாறி மாறி அதுல புரிஞ்சுக்கிறீங்க. ஆனா நம்ம புரிஞ்ச நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா மனம் ஒரு குரங்க மாறிட்டு இருக்கும். அது உண்மையான நிலை நேச்சர் பாத்தீங்கன்னா மாறாது. மாறாத இருக்கிற ஒன்றுதான் உங்களுக்கு மாற்றத்தை காமிக்குது. அதாவது உருவம் இல்லாத ஒண்ணுதான் உருவத்தை உண்டாக்குது. இவங்க கடவுளை தேடி ஏன் வந்து கடவுளை நிரூபிக்க முடியல அப்படிங்கிற காரணம்னா உருவம் இல்லாதது தான் உருவத்தை படைக்குது. அதுக்குன்னு ஒரு உருவம் இருந்ததுன்னு வச்சீங்கன்னா அதை நிரூபிக்கிறதுக்கு இன்னொரு உருவம் தான் வேணும். உருவம் இல்லைன்னா அது பரம்பொருள் ஆயிடுது. அதனால மாறாததுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல என்ன பொறுத்த வரைக்கும் பிரபஞ்ச மனம்னு சொல்லலாம். அது வந்து நமக்குள்ள பூந்துட்டுனா ஒரு உடம்புல பூந்துட்டுனா அந்த மனம் வந்து மாறக்கூடியது. அதைதான் வந்து மனம் ஒரு குரங்குன்னு சொல்லுவோம். அதனால உண்மையான ஸ்டேட்டஸ் கேட்டோம்னா ஒரிஜின் அதோட ஸ்டேட் எங்க இருக்குதுன்னா மாறாது. அதை நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது. அது பிரபஞ்சமா இருக்குது. இப்ப நீங்க இப்ப நம்ம வரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலை இருக்குதுன்னா மலையை நம்ம படைக்கல, கடல் நம்ம படைக்கல, இதெல்லாம் மாறக்கூடிய கிடையாது. ஆனா இதுல இருந்து நம்ம தயாரிக்கிறோம் பாருங்க, இந்த பொருள்லாம் அழியக்கூடியது. எது அழிவில்லாம இருக்குதோ அது மாறாது. எது இயற்கையால படைக்கப்படுதோ அது மாற்றம் இல்லாது. எது வந்து செயற்கையால் நம்மளால் படைக்கப்பட்டதோ அது அழியக்கூடியது மாறக்கூடியது. இப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேங்க. ஓகே சார், கரெக்ட் தான். Thank you, sir. Thank you. Kambarajan, sir. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க சார். உலகமே நொடிக்கு நொடி மாறிக்கிட்டு உலகமே ஆமா நொடிக்கு நொடி மாற்றம் நகர்ந்து கொண்டே இருக்கு. எல்லாத்துலயுமே ஒரு நாள் இன்னைக்கு பிடிச்சுன்னா எனக்கு ஒரு வயசு ஒரு நாள் வயசுல கூடி இருக்கு. மாற்றம் வந்து நிகழ்ந்து கொண்டே இருந்தா தான் வளர்ச்சியும் கிடைக்கும். மாற்றம் நின்றுச்சுன்னா வளர்ச்சியும் கிடைக்கும். மாற்றம் வந்து அவசியம். மாற்றம் இருந்துட்டே இருக்கு. நொடிக்கு நொடி மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கு. வாழ்க்கையிலயும் உலகத்துல எல்லாத்துலயுமே மாற்றம் வந்து வளர்ச்சிக்கான அடிப்படையே மாற்றம். மாற்றம் இல்லையே வளர்ச்சி இல்லை. சோ நம்மளோட புரிதல் பிரகாரம் ஓகே நிர்மலா இருக்காங்க, அவங்களும் பேசட்டும். சொல்லுங்க சார், சொல்லுங்க, நீங்களும் சொல்லிட்டு. அதான் மாற்றம் இல்லையே வளர்ச்சி இல்லை. அதான் நிர்மலா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க நிர்மலா. நீங்க ரைஸ் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்கீங்க. வணக்கம். வணக்கம். இந்த நான் அப்படிங்கிற நம்மளே வந்து நொடிக்கு நொடி மாறிக்கிட்டேதான் இருக்கும். ஆனா நமக்கு வந்து நம்ம என்னமோ மாறாம அப்படியே இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் தான். அதனால உலகத்துல இருக்க எல்லாமே மாறக்கூடியதுதான். அதனால அந்த மாற்றம் தான் மாறாத இதோட இருக்குது. நம்ம கூட பழகிறவங்களை கூட இவங்க இந்த கேரக்டர் நம்ம அசியூம் பண்ணியிருப்போம், முன்முடிவு பண்ணியிருப்போம். ஆனா அவங்களுக்கும் நிறைய மாற்றம் ஏற்பட்டிருக்கும். அத நம்ம வந்து அந்த பழைய அவங்களையேதான் யோசித்து நம்ம அவங்க கூட பழகிக்கிட்டு இருப்போம். எல்லாமே மாறக்கூடியதுதான். மாற்றம் ஒன்றே மாறாதது, அதுதான். அகமும் மாறிண்டேதான் இருக்கு, புறமும் புறத்திலையும் எல்லாம் மாறிண்டேதான் இருக்கு. சோ எதுவுமே மாறாம ஸ்டாக்னண்டா அப்படியே இருக்குங்கிறது இல்ல. சோ நம்மளை பொறுத்த வரைக்கும் அகம் மாறிண்டேதான் இருக்கு, புறமும் மாறிண்டேதான் இருக்கு. சோ மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிறது அகத்திலையும் சரி புறத்திலையும் சரி ரெண்டுத்திலையுமே அது அப்ளை ஆகும். அடுத்து கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம்.
கம்பராஜன் சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். கேள்வி நீங்களே கேட்டுட்டு இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். எல்லாம் அமைதியாக இருக்கிறதுனால நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் எல்லாருக்குமே. சொல்லுங்க சார், கேளுங்க சார். ஐயாவுடைய பகவத் மிஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி புரிதலுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, புரிதலுக்கு பின்னாடி உங்களுடைய மாற்றம் என்ன, எல்லாரும் எல்லா அன்பர்களும் ஒவ்வொரு வரியாவது பேசுங்க. ஐயா வந்து எல்லாரையும் கேட்கிறாரு, ஐயா நம்ம ஐயாவோட புரிதலுக்கு வரத்துக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது, நம்ம ஐயாவோட புரிதலுக்கு அப்புறமா உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, இத ஒவ்வொருத்தரா அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம். என்ன மாற்றம் நிகழ்ந்தது, என்ன மாற்றம் நிகழ்ந்தது, மாற்றம் ஒன்றே மாறாதுன்றது இதுல இருந்து நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடலாம். எஸ் வாங்க, ஐயாவோட கேள்விக்கு நீங்க எல்லாம் பதில் சொல்லலாம். மதியழகன் சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம் சார். சார் கம்பராஜன் சார் நல்ல அருமையான கேள்வி கேட்டுக்கிறாரு. இதுல வந்து ஒவ்வொருத்தருக்கும் நம்ம குழுவுல பங்கெடுத்தவங்க ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில நிறைய முன்னேற்றம் இருக்கும். ஏன்னா ஆரம்பத்துல இருக்கும் போதும் சரி, இப்ப உங்களுக்கே தெரியும், இப்ப அவங்கவுங்க பேசும்போதும் சரி, ஒரு கருத்து வந்து அப்படியே ஒரு ஆட்டோமேட்டிக்கா நம்ம சும்மா படிச்சுட்டு பேசுற மாதிரி எனக்கு தெரியல. இப்ப கேள்வி கேட்கும் போது இப்ப நம்ம எனக்கு என்ன தோணுதோ அது நம்ம சொல்றோம், எந்த புக்கு பார்த்தோம் நம்ம வந்து படிச்சுட்டு சொல்லல. இது எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கதான் புரியுதல், அதாவது நம்ம உடல் மனம் உயிர் இல்ல ஆன்மான்னு வச்சுங்க, இதுல முக்கியமா பாலமா இருக்கிறது இந்த மனம். இப்ப இந்த மனதிலோட முக்கியமான ரெண்டாவது பகுதி அறிவு. இந்த மனமும் அறிவும் புரியாதவங்களுக்கு உயிர் பத்தி புரிய புரியாது. அதனாலதான் இவ்வளவு ஜாதி மத பிரச்சனை, ஊர்ல இவ்வளவு கலவரம், நாட்டுல இவ்வளவு பிரச்சனை நடக்கிறது எதனாலன்னு பாத்தீங்கன்னா ரிலிஜியன் பிரச்சனையா மத பிரச்சனைன்னு பேசிப்பாங்க. ஆனா இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா மதம், இது மனம். இந்த உடலுக்கும் உயிருக்கும் பலமா இருக்குது. இந்த மனம்னு ஒண்ணு இல்லைன்னா இது ரெண்டுமே கிடையாது. இப்ப மூணு ஒன்னாதான் இணைஞ்சிருக்குது. இதுலதான் பகவத் ஐயா இவ்வளவு பாடுபட்டு 48 வருஷமா அவரு இதுல ஏன் முயற்சி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, இல்ல என்னோட ஈடுபாடு, நான் கிட்டத்தட்ட 12 வருஷமா இதுல என்னுடைய நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு தனிப்பட்ட முறையில திருக்குறள், அதுக்கு முன்னெல்லாம் ஏதோ மனப்பாடம் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப ஓபனா சொல்ல போனீங்கன்னா ஒரு திருக்குறள் படிச்சு பார்த்தாவே அதுக்கு ஒரு நம்ம ஞான நம்மளுக்கு வேற ஐடியா புரியாதெல்லாம் புரியுது. ஒரு திருமந்திரம் படிக்கிறேன்னா திருமந்திரம்லாம் எனக்கு என்னன்னே புரியாது, சிவப்புறம் என்னன்னே தெரியாது. ஆனா அது படிச்சுட்டு நான் கேட்கும் போது பாத்தீங்கன்னா எனக்கு அப்படியே புரியுது. ஔவையார் பாட்டு எல்லாம் இப்பதான் தமிழ், நான் பிரான்ஸ்ல இருக்கேன், தமிழுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லாம இருக்கு பாருங்க, எங்க இருக்கு. இந்த தேடுதல் ஏன் என்ன கொண்டு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெருமைக்காக சொல்ல நம்மள எனக்கு ஒரு 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 கொஸ்டின் ஒண்ணு இந்த தோணுச்சுன்னா மறுநாள் எனக்கு விடை கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த இயற்கையை பொறுத்ததான்னு தெரியல எனக்கு. ஒரு தெளிவு, தெளிவு தெளிவு திருநாமம் செப்பல், தெளிவு தெளிவு திருமேனிக்கான ஒரு திருமந்திரத்துல அந்த தெளிவு பத்தி அவ்வளவு அழகா பேசுவாங்க. தெளிவு சிந்தித்தல் தானேன்னு கடைசியில முடிப்பாரு. இந்த தெளிவு எங்க இருந்து, இந்த தெளிவு இல்லாம வாழ்க்கையே கிடையாது. என்ன நீங்க எவ்வளவுதான் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் சரி, இந்த மன புரிதல் தெளிவு இல்லாதவங்களுக்கு வாழ்க்கையே கிடையாது. இதுதான் நம்மளுக்கு மறுபிறவி வேணாம், மறுபிறவி வேணாம், மோட்சம் வேணும்னா மோட்சம் இப்ப சொன்ன மாதிரி எல்லாம் வெளியில கிடையாது. ஏதோ கோயிலுக்கு போயிட்டு அங்க போயிட்டு அறியாமையிலே இருந்துகிட்டே நம்ம எதையுமே தேட முடியும். இருட்டுல இருந்துட்டு நீங்க வெளிச்சத்தை எப்படி பார்க்க முடியும், உங்களுக்கு வெளிச்சம் இருந்தாதான் நீங்க எல்லாம் பொருளே தேட முடியும். அதனால இப்ப பாருங்க கடவுள் பத்தி பேசுறாங்க, எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மன புரிதல் இல்லாம எல்லாமே பெஸ்ட். நீங்க மனம் அறிவு புரிஞ்சிட்டு இருக்கும் போது நம்மளுடைய செயல்ல நிறைய முன்னேற்றம், நம்மளுடைய குணத்துல என்னோட கேரக்டர் சுத்தமா மாறிட்டு, நான் ஒரு டென்ஷனான ஆளு, கோபம் நிறைய எல்லாம் வரும். ஆனா வருது, அது வந்து எவ்வளவு குயிக்கா அதோட டூரேஷன் ரொம்ப கம்மி ஆயிட்டுன்னு எனக்கு புரியுது. என்ன என்ன சார்ந்து உள்ளவங்க எல்லாம் சொல்றாங்க, எங்க அப்பா சொல்லுவாங்க கோபம் ஒரு நோய்டான்னு சொல்லுவாங்க. ஏன்னா எதுக்கத்தான் டென்ஷன் தான் வந்தேன், அவங்க சொன்ன வார்த்தை இப்பதான் எனக்கு அதை வந்து புரியுதுன்னு வச்சு. இப்ப அதனால வந்து இது வந்து ஒரு சாதாரண விஷயமே தெரியுது,
அதுக்காக தான் நான் அடிக்கடி இந்த சூம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் வருது. இந்த வார்த்தை கேட்போம். இப்போ சிவசிவா ஐயா கூட ஒரு பேச்சு சொல்லுவார். இப்ப நமக்கும் கடவுளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ரெண்டே வரியில சொல்லுவார். இருப்பது போல் காட்டி இல்லாமல் போவது நான், இல்லாமல் போல் காட்டி எப்போதும் இருப்பது இறைவன். இப்ப நம்ம என்ன நினைச்சிருக்கோம், எப்போதும் நம்ம இருக்கிறோம், உடம்பு எப்போதும் இருக்க போகுது நம்மளுக்கு மண்டையில, அதனாலதான் அகங்காரம் திமிரெல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்க. நம்மளோ ஸ்டேட்டஸ் கிடைச்சதுன்னா இருப்பது போல் காட்டி இல்லாமல் போவது இந்த நான். கடைசியில ஒரு நாளைக்கு இந்த உடம்பு அழிஞ்சிடும். ஆனா நீங்க இப்ப கேட்டீங்களா அந்த ஒரு க்வெஸ்சன் கேட்டதுக்கு, இல்லாதது போல் கடவுள் இல்லாத இயற்கை இயற்கையில் தேடி பாத்தீங்கன்னா அவர் இருக்க மாட்டார், இயற்கையாவே இருக்கிறார். இல்லாமல் போல் காட்டி எப்போதும் இருப்பவன் இறைவன் அப்படின்னு முடிக்கிறாங்கன்னு வச்சுன்னா, அதனால இந்த ஐயா கேட்ட கேள்விக்கு வந்து இந்த புரிதல் வந்து பெரிய பொக்கிஷம். நீங்க அதுக்கு கோடி ரூபாய் கொடுத்த கடை கிடையாது. நீ எது வேணாலும் காசு கொடுத்து வாங்கலாம். ஆனா இது வந்து உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம், கண்டிப்பா இறையருள் கொடுக்குற ஒரு வரப்பிரசாதம் தான் நினைக்கிறேன். இயற்கை கொடுக்குற வர இறைவன் விட்டுருங்க, இயற்கை கொடுக்குற ஒரு ஒரு வரப்பிரசாதம். எனக்கு இதெல்லாம் புரிஞ்ச பிறகு நான் அந்த மண்ணை கும்பிடுறேன். நான் இந்த தண்ணி குளிக்காம தண்ணியை கும்பிடுவேன், நெருப்பை பார்க்க நெருப்பை கும்பிடுறேன், இந்த காத்து கும்பிடுறேன். எனக்கு இயற்கை மேல ஒரு மரியாதை, ஒரு தனிப்பட்ட மரியாதை எனக்கு வந்துட்டு, அது எனக்குள்ள மாற்றம் தானுங்க. இத சொல்றேன், பாக்கி பேர் என்ன சொல்லுவாங்க கேட்க. ஜெகதீஸ்வரன் சார், அனைத்தையும் புரிந்து கொண்டு உணர்கிறோம், உணர்ந்தால் அதன் மனத்தெளிவு நிரந்தரமாக தங்கிவிடும். எஸ், சோ கம்பராஜன் சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். மதுரையன் சார் ரொம்ப நன்றி, ரொம்ப அருமையான புரிதல், ரொம்ப அருமையா அதை வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருக்காங்க. அதே தான் என்னுடைய நிலைமையும், அவர் சொன்னதுதான் என்னுடைய நிலைமையும். உள்ளபடியே அது வந்து ஒரு மிகப்பெரிய மரகதக்கள் ஐயா கண்டுபிடிச்சு கொடுத்த மாதிரி, உடனே அதை தூக்கி கொண்டு போயிடுறவங்க தெரியாமல் இருக்காங்கன்னு சொல்ற ஐயா சொல்கிறார். அந்த மாதிரி ஒரு அந்த மரகதக்கள்லாம் கொடுத்துருக்காரு. அதை எடுத்து தெரியாமல் ரொம்ப பேர் இது வந்து மரகதக்கள் உடனே கிடைச்சிருச்சு, இப்போ எப்படி கிடைக்கும், அது ரொம்ப அஞ்சு வருஷம் ஏடிட்ட கிடைக்கணும் இருக்காங்க. வந்து ஒரு பெரிய ஐயா சொன்னால் ஒரு பெரிய வரப்பிரசாதம், நல்லா புரிஞ்சிருக்காங்க அவங்களுக்கு. உங்களுக்கும் இருக்கும் உரையும் மத்தவங்களும் உங்களுடைய ஆலோசனைகளும் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நெருப்பை பார்த்தா கும்பிடுறேன், கடலை பார்த்தா கும்பிடுறேன், தண்ணியை பார்த்தா கும்பிடுறேன், காற்றை பார்த்தா கும்பிடுறேன். அது உண்மையிலே ஒரு இயற்கையை வணங்குறதுக்கான காலத்தில் அதுதான் செஞ்சிருக்காங்க. பஞ்ச பூதங்கள் ஆரம்பிச்சதே இந்த இதுகளை வச்சுதான், தானே பஞ்ச பூதங்களை வச்சுதானே இயற்கையே உலகமே இயங்குது, அதை புரிஞ்சிருக்கோம்ல. அப்ப இந்த புரிதல் வந்து ஐயா புரிதல் மிக முக்கியம். அதனால அவருக்கு மற்றவங்களும் ஷேர் பண்ணணும், மற்றவங்களும் பேச எல்லாரும் பேச வாங்க கொஞ்சம். புதுசா தெரிஞ்சுக்கலாம், எப்போதுமே எத்தனை வயசானாலும் எப்போதும் நீங்க மாணவனா இருக்க கத்துக்கிட்டா தான் அடுத்த படி ஏறலாம். முத்துமாரி நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் பா, சொல்லுங்க. மேடம், என்னுடைய ஐயாவோட புரிதலுக்கு முன்பும் இருக்கிற நிலையும்னா, நான் எனக்கு இதுக்கு முன்னாடி ஐயாவோட புரிதலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, அது புரிதலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அந்த டிஃபரன்ஸே வந்து தெரிய ஆரம்பிச்சு. ஏன்னா அப்ப வந்து அது அந்த நிலையில இருந்ததுனால அதனுடைய உண்மை வெளிச்சத்துக்கு இல்லாதனால அதை கூட சரியா தெரியாம இருந்தது. இப்ப எப்படி இருந்தது முன்னாடி அப்படின்னா, உள்ளுக்குள்ள
இன்னொரு ஆளு இப்ப நான் இருக்கிறேன்னா இந்த மாதிரி இன்னொரு நபர் உள்ளுக்குள்ள இருந்து ஒரு கம்பை வச்சுக்கிட்டு அதட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி என்ன வந்து எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சு என்ன வந்து ஒரு கண்டிஷன் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி உள்ள ஒரு ஆள் உட்கார்ந்துருந்த மாதிரியே இருந்து பையாவோட புரிதலுக்கு அப்புறம் அந்த ஒரு ஆள் காணாம இருந்தாரு. இப்ப நான் மட்டும்தான் இருக்கிறேன் வெளி உலகத்துல, என்னுடைய வேலைகளை சரியா செய்ய முடியுது. எனக்குள்ளார இன்னொருத்தர் வந்து இருந்துகிட்டு பாரமாவே இருந்துகிட்டு இருந்தாரு, அந்த ஆளு இப்ப இல்ல. அது மாதிரி இருக்குது. அப்புறம் ஐயாவோட புரிதலுக்கு அப்புறம் என்னன்னா ஒவ்வொரு காரியங்கள்லயும் ஒவ்வொரு ஐயாவுடைய அந்த ஒவ்வொரு அந்த புரிதலை பல விதமா சொல்லும் போது அதுல ஒவ்வொரு விதத்துலயும் என்னன்னா அனுபவிப்பவன் தான் அனுபவம் வேணும்னு சொல்றது, அந்த அனுபவம் தான் வேண்டான்னு அவன் தான் போராடுது. இந்த ஒண்ணு இப்ப தனிமையில இருக்கும்போது சில சிந்தனைகள் வரும். அப்போ வந்து தாட் அண்ட் திங்கிங் ஐயாவுடைய அந்த இது அது வந்து அப்போ வந்து உடனே பேசுது தாட் அண்ட் திங்கிங். இப்ப தேவையில்லாம சம்பந்தமே இல்லாத ஒரு சிந்தனை கூட வந்து அது ஏதோ ஒண்ணு இது பண்ணிக்கிட்டு இருக்கும். அதை வந்து இப்ப புரிதலுங்கிற அந்த இதுல பாக்கும்போது அது வந்துட்டு வந்த உடனே அது வந்து பதிலும் கொடுக்குது. போய் உட்காந்து ரவுண்ட் அடிச்சு அப்படியே போய் கொஞ்சம் நிறைய தடைகள் சுருக்கமா சொல்ல போனா வாழ்க்கையில ஒரு ஒரு கணக்கு படிச்சுன்னா ஒரு 100 நாள் செய்யக்கூடிய வேலைய ஐயாவுடைய புரிதலுக்கு அப்புறம் 25 நாள்ல கூட முடிக்க முடியுது. ஏன்னா அது வந்து தொடர்ந்த ஒரு வெற்றி ஐயாவுடைய புரிதலுக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி வந்து என்னன்னா தொட்டு தொட்டு வெற்றி, ஒண்ணு விழுந்து உருண்டு பிறண்டு எந்திரிச்சு அது மாதிரியா இருக்கும். இப்ப வந்து என்னன்னா ஒரு தொடர்ந்து செயல்களை வந்து தொடர்ச்சியான செயல் தான் வந்து நம்மள வந்து ஒரு சரியான ஆளுங்கிற மாதிரி அது ஆல்ரெடி இருக்குது. ஆனா நிறைய வந்து டிஸ்டர்ப் பண்ணி மறக்கிக்கிட்டு இருந்தது, இப்ப அதெல்லாம் இல்ல, தெளிவா இருக்குது. நல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஐயாவுடைய சில நேரம் போட்டோ பார்த்தாலே கண்ணுல இருந்து அப்படியே கண் கலங்குற மாதிரி எல்லாம் ஒரு இது ஒரு இன முடியாத ஒரு சந்தோஷம் வந்துடும். அது மாதிரியான ஒரு மாற்றங்கள். இப்ப என்னன்னா எல்லாருமே இந்த மாற்றம் வேணும் அப்படிங்கும் போது இப்ப நான்லாம் ஆரம்ப காலத்துல பேசுறதுக்கு ரொம்ப இதாதான் இருந்தது. ஆனா துணிஞ்சு கேள்விகள் கேட்கணும், யாரதான் என்னதான் மற்றவங்களோட கேட்டு நமக்கு அதுல ஒரு விடுதலை கிடைச்சாலும் நானா கேட்டு எனக்கு அதுல ஒரு உள்ள விடுதலை கிடைக்கும் போது அது இன்னும் நல்ல சார்பாவே இருக்குது, அந்த விடுதலையும் முழுமையா இருக்குது. அதனால எல்லாரும் வந்து துணிச்சலா அவங்கவுங்க எது வரைக்கும் அந்த விடுதலை கிடைச்சது. என்னையெல்லாம் வந்து நிறைய பேர் நீ மீட்டிங்ல நீ கேள்வியே கேட்காத அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்தது நிலவரம். இல்ல இல்ல அது நான் எதுவா இருந்தாலும் கேட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுல துணிச்சலா வந்து கேட்பேன் கேட்டிருக்கேன். அதனால இன்னைக்கு நிறைய விடுதலை விடுதலைங்கிறது நம்ம வந்து அதை நோக்கி பயணிக்கும் போதுதான் அது கிடைக்கும். அதனால எல்லா காரியங்களையும் விட்டுட்டு விடுதலையை நோக்கி அந்த கேள்விகளையும் வச்சுக்கிட்டு இருக்கணும். ஐயோடைய அந்த எல்லா வகையான அந்த இதையும் கொஞ்சம் கொஞ்சமா அணுகுமுறையை பூரா அதை அணுகி பார்க்கணும். அணுகாம ஏதோ மேலோட்டமா வந்து பார்த்துட்டு கேட்டுட்டு மட்டும் விட்டுறாம அணுகி பார்க்கும்போது அதுல கொஞ்சம் கொஞ்சமா தெளிவு கிடைக்கும். எனக்கு சாதாரணமா இந்த நிலைக்கு வர்றது கூட எனக்குலாம் இப்ப நெருக்கி 1.5 வருஷம் கிட்ட ஆகுது இல்ல. நான் அதை தொடர்ச்சியான அந்த இதுல இருக்கேன், தொடர்ச்சியான ஒரு பங்கெடுப்பு, தொடர்ச்சியான ஒரு விடுதலை, தொடர்ச்சியான ஒரு வெற்றி, தொடர்ச்சியான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை வந்து புற உலகத்துல ஏகப்பட்ட இருக்கச்சும் இருக்கத்தான் செய்யுது. ஆனா அதுக்கு இதுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் கிடையாது அப்படிங்கிறது ஐயாவுடைய புரிதலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உண்மையான முழுமையான வாழ்க்கை வாழ முடியும். என்னோட புரிதல் இவ்வளவுதாங்கம்மா, ரொம்ப நன்றி. எக்ஸலன்ட், ரொம்ப அருமையா சொன்னீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். நிர்மலா வாங்கம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கங்க மேடம். வணக்கம்மா. எனக்கு வந்து முன்னெல்லாம் ரொம்ப ஷார்ட் டெம்பர்டா இருப்பேன், ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறது. யார் ஏதாவது சொன்னாலும் அதுக்கு ஒரு உள்ள அர்த்தம் வச்சு ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு என்ன நானே ரொம்ப வருத்திக்கிட்டு இருப்பேன். இப்ப இந்த 2-3 மந்த்ஸ்ல வந்து இந்த தாட் திங்கிங் அதுவும் எனக்கு கொஞ்சம் யோசிக்கும் போது நம்ம இந்த திங்கிங்க்கு போறோம் அப்படின்னு நினைக்கும் போதே அது ஆட்டோமேட்டிக்கா அதோடைய இது கொஞ்சம் குறைஞ்சிருது, அதோடைய இன்டென்ஷன் வீரியம் குறைஞ்சிருது. மத்தவங்க வந்து மரியாதை நமக்கு தரலன்னா கூட அவங்க எதிர்பார்ப்பாங்க. இப்ப சம்பந்தி அவங்க இவங்கன்னு வரும்போது அவங்க எதிர்பார்க்கறதுல இப்போ முன்ன வந்து ஈகோ இதுல கொஞ்சம் பிடிவாதமா இருப்பேன்,
இப்ப சரி ஒரு இது செய்யறதுல நம்ம என்ன ஆயிருப்போம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போயிடுறோம். அப்புறம் யார பார்த்தாலும் ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ற மாதிரி ஒரு நேச்சர் வந்திருக்கு. அப்ப தூக்கம் கொஞ்சம் பெட்டரா இருக்குது எனக்கு. அப்புறம் சில டைம்ல இந்த ஈகோ இது வந்து வீட்டுல கொஞ்சம் பெரியவங்க எல்லாம் 85+90 எல்லாம் இருக்காங்க, நம்ம அப்படி எப்படி போனா ஏதாவது கமெண்ட் அடிப்பாங்க, அப்ப நமக்கு அந்த ஒரு கோபம் வரும். அப்ப பசங்க கிட்ட ஒரு சின்ன புலம்பல் மாதிரி புலம்ப வேண்டிய இது வருதே கண்டு முன்ன மாதிரி படப்படன்னு எதுவும் பதில் பேசாம அது கொஞ்சம் தாங்கிட்டு போயிடுறது, ஏதோ அவங்களுக்கு குழந்தை மாதிரி கொஞ்சம் வயசாயிட்டு அப்படின்ட்டு. அந்த அந்த ஹார்மோன் இது நமக்கு இது வரும்போது ஒரு படப்படப்பு வரும்போது அது கொஞ்சம் நம்ம இந்த லெவல் நம்ம போறோம்னு தெரிஞ்சு நமக்கும் இது உடம்பையும் நம்ம உடம்பையும் இது அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கும் போதே அதோட இதுவும் கொஞ்சம் தானா குறையுது. அந்த மாதிரி நிறைய மாற்றம் இருக்கு. அதாவது முன்ன மனசுக்கு போன போக்குல போயிருந்தது, இப்ப கொஞ்சம் எது ரைட்டு எது ராங் அப்படிங்கறது தெரியுது. உடனே ஒரு முன்ன சொல்யூஷன் வேணும் அப்படின்னு நினைப்போம். நம்மள அறிவு பார்ட் வந்து ஒரு அதுக்கு ஒரு சொல்யூஷன் எடுக்கிறதுக்கே துடிக்கும் நமக்கு. அதெல்லாம் இல்லாம அது இருக்கு. இப்ப ஒரு 2 days அந்த மாதிரி கூட அதோட இது இருக்கு. ஆனாலும் அந்த அளவுக்கு ஒரு இதுவா இருக்கிறது இல்ல. அவ்வளவுதாங்க மேடம். வெரி நைஸ், ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. நீங்க எப்படி இந்த பாத்துக்கு வந்தீங்க? முகாம் அட்டன் பண்ணிருக்கீங்களா இல்ல இந்த யூடியூப் பார்த்து புக்ஸ் படிச்சு புரிஞ்சுட்டீங்களா? நான் முதல்ல வந்து மனவளக்கலைக்கு போயிருந்தேங்க மேடம். ஒரு 2017 அங்க போனப்ப ஐயாவோட ஞான விடுதலை புக் ஒருத்தவங்க வச்சிருந்தாங்க, அதை எடுத்துட்டு நான் அந்த டி நகர்ல ஒரு பிரஸ் ஒண்ணு பேர் மறந்துச்சு, அங்கதான் போய் அந்த புக்கை நான் வாங்கினேன். வாங்கிட்டு அப்படியே படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் இங்க இதுவும் அக்யூப்ரெஷரும் போகும்போது அங்க ஒருத்தர் வந்து ஒரு கிளாஸ் இருக்கு, இந்த September 2, 2018 கலைவாணர் அரங்கத்துல ஒரு இது ப்ரோக்ராம் போட்டாங்க, அது ஒரு நாள் அட்டன் பண்ணேன். அதுல அப்படியே ஒரு செட் ஆஃப் புக்ஸ் இவ்வளோன்னு அந்த சேல்ல வாங்கினேன். அத ஆனா வாங்கி கூட ரொம்ப படிக்கல, பசங்க டெலிவரி அது இதுன்னு வந்துருச்சுனவே. இப்பதான் ஒரு 2 years அந்த புக் எல்லாம் அப்படியேதான் இருந்தது. அப்புறம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து படிச்சு ஒரு இது ஆன்லைன் முகாம் ஒன்னும் அட்டன் பண்ணிருக்கேன் மேடம். ஓகே, வெரி குட். அப்படியா, அப்படியே. ஓகேமா, ரொம்ப ரொம்ப நன்றி வந்து ஷேர் பண்ணதுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க் யூ சோ மச். சொல்லுங்கம்மா, ஏதாவது சொல்ல வந்தீங்களா? அன்மியூட் பண்ணிக்கோங்க. இன்னைக்குதான் நான் ஃபர்ஸ்ட் டைமா இவ்வளோ நம்பேன். வாங்கம்மா, ரெகுலரா வந்து பேசுங்க. ஏதாவது என்ன ஷேர் பண்ணிக்கணும்னாலும் ஷேர் பண்ணிக்கலாம். இது ஒரு ஓபன் ஃபோரம் தான். சோ நம்ம பேசுறது நிறைய பேர் கேட்கறாங்க இல்லையா? யூடியூப்ல பின்னாடி நிறைய பேர் கேட்கறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதாகட்டும், இல்ல உங்களோட கேள்விகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கேள்விகள் இருக்கும். சில பேர் அது கேட்கணும்னு நினைப்பாங்க, சில பேர் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதவங்களுக்கு கூட அந்த கேள்வி இருக்கலாம். பின்னாடி நம்ம அவங்க கேக்குறச்சே ஓ நம்ம நினைச்சோமே இந்த கேள்வி அப்படின்னு கூட தோணும். அது மாதிரி வாங்க, ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்து பேசினதுக்கு. தேங்க்யூமா, தேங்க்யூ சோ மச். கம்பராஜன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம் சார். ரொம்ப வந்துட்டோம், உங்களுடைய ஃபர்ஸ்ட் டைம், ரொம்ப தெரியாவும் நல்லா புரிஞ்சவையும் பாயிண்ட் பாயிண்டா நல்லா பேசுனாங்க. எஸ், அருமையா சொன்னாங்க. அருமையா சொன்னாங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லலாம். இந்த மாதிரிதான் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணிட்டே வந்தாங்க. அப்புறம் வருங்காலத்துல நம்ம இன்னும் நிறைய பேர் டீச்சர்ஸும் உருவாக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கும். அதனால நம்ம வந்து அடுத்தடுத்து அந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களும் பேசுங்க. அம்மாவுக்கு வாழ்த்துக்கள். நிர்மலா அம்மாவுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச்.
நிர்மலா மேடம் தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. மதியழகன் சார், மனசாட்சி அப்படின்னு குவெஸ்டின் மார்க் போட்டிருக்காரு. வாங்க சார், நீங்க என்ன சொல்ல வரீங்க, என்ன கேட்க வரீங்கன்னு சொல்லுங்க. நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். ஹலோ, ஆ கேக்குங்களா? ம், சொல்லுங்க சார், கேக்குறது. இந்த கேள்வி நான் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கேன். இந்த மனசாட்சி மனசாட்சின்னு சொல்றாங்க, இது வந்து என்ன, இது வந்து மன சம்பந்தப்பட்டதுதான், உடல் சம்பந்தப்பட்டது இல்லைன்னு நினைக்கிறேன் நான். இந்த மனசாட்சின்னா, நான் இது ஒரு கேள்வி வைக்கிறேன் எல்லாருக்கும், இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி எனக்கு அது சரியான டெஃபினிஷன் கிடைக்கல. இந்த மனசாட்சி வந்து எதை சொல்றோம், இது வந்து எப்படி உதவி செய்யுது, இது அறிவு சம்பந்தப்பட்டதா இல்ல மன சம்பந்தப்பட்டதா, அகம் சம்பந்தப்பட்டதா, சுகம் சம்பந்தப்பட்டதா, இதனால நமக்கு என்ன உதவி, இத பத்தி நீங்க விளக்கினாலும் சரி, கம்பராஜன் ஐயா சொன்னாலும் சரி நல்லா இருக்கும். இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது கேள்வி இருந்தாலும் நீ கேட்கலாம். சொல்லுங்க சார், எல்லா கேள்வியும் டிஸ்கஸ் பண்ணுவோம். கம்பராஜன் ஐயா நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வந்துட்டார். வாங்க சார். இல்ல, எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன், ஆனா அது கரெக்டா தப்பான்னு எனக்கு தெரியல. மனசாட்சின்னா ஐயாவுடைய புரிதலுக்கு பிறகு உள்ள சூழ்நிலையில மனசை வந்து அறிவு வந்து சாட்சியா இருந்து பார்க்கணும், தேவையானதை மட்டும் எடுத்துக்கணும், தேவையில்லாத இக்னோர் பண்ணிட்டு மனசை வந்து அறிவு வந்து சாட்சியா இருந்து பார்த்தா அதுதான் நம்மளுக்கு வந்து வீக்க ஃபீலிங்லாம் இல்லாம ஒரு இதெல்லாம் இல்லாமல் வெளி புறத்துல தான் வந்து ஒர்க் இருக்குங்கிறத பார்த்துக்கணும். மனசை பார்க்குறப்ப வந்து கண்ணாடியில் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு தேவையானதை செஞ்சுட்டு வந்துடணும். அதே கண்ணாடி மாதிரி நின்றுக்கிட்டு நம்ம வந்து போராடிக்கிட்டே இருக்கோம்னு நினைக்கிறேன். அதனால் மனசாட்சிங்கிறது அறிவு வந்து மனசை பார்க்குறப்ப சாட்சி பார்க்குற பார்த்தா அப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரியாக தப்பான்னு தெரியல, மனசாட்சி எப்ப சொல்லுவோம் அப்படின்னா, புறத்துல நம்ம ஏதாவது தப்பா செய்யறோம் அப்படின்னா அப்ப வந்து மனசாட்சி உறுத்தலையா அப்படின்னு கேட்பாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் புறத்துல நியாய தர்மத்துக்கு உட்பட்டுதான் நம்ம எல்லாமே நம்ம பண்றோம். சோ அப்ப நம்மளுக்கு மனசாட்சி கிளியரா தான் இருக்கும். யாருக்கு நியாய தர்மம் புறம்பா அவங்க நடந்துக்கிறாங்களோ யாரெல்லாம், அவங்களுக்கு அப்ப அவங்களோட மனசு வந்து இது வந்து தப்பு அப்படின்னு சுட்டி காட்டுறது இல்லையா, அதத்தான் மனசாட்சி அப்படின்னு சொல்றாங்க புறத்தை பொறுத்த வரைக்கும். இப்ப ஐயா சொன்ன, கம்பராஜன் சொன்ன சார் சொன்ன இன்னொரு பாயிண்ட பார்த்தோம் அப்படின்னா, மனசை சாட்சியா பாக்குறது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, அப்ப வந்து உள்ள எது நடந்தாலும் நம்ம அது அஃபெக்ட் ஆகாம, உள்ள அகத்தை பொறுத்த வரைக்கும் எது நடந்தாலுமே அது அஃபெக்ட் ஆகாம நம்ம ஒரு சாட்சியா பாக்குறது தான் சாட்சி பாவ் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுதான் என்னோட புரிதல். மதியழகன் சார், இதுக்கு மேல நீங்க கேள்வி கேட்கணும்னா இல்ல ஷேர் பண்ணணும்னா நீங்க பேசலாம் சார். இல்ல, சரியா தான் சொன்னீங்க. இப்ப வந்து கம்பராஜன் ஐயா சொன்ன மாதிரி இது மனத சாட்சியா இருந்து பாக்கணும்னா, இந்த இடத்துல அறிவு பாக்குதா இல்ல நான்கிற தன்மையில நின்று பாக்குறோமா இப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப கில்ட்டுன்னு பார்க்கும் போது நம்மளுக்கு இந்த மனசாட்சி எப்ப வருதுன்னா, நம்மளுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வரும்போதுதான் உனக்கு மனசாட்சியே இல்லையான்னு இந்த கேள்வி கேக்குறாங்க. இப்ப நம்ம நல்லது செய்யும் போது வந்து அந்த கேள்வி யாரும் கேட்கறது இல்லை. ஏதாவது நம்ம தர்ம நாயங்களுக்கு நம்ம ஒரு கட்டுப்படாம நடக்கும் போது ஒரு 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 போலீஸ்கார் வந்து லஞ்சம் கேக்குறாருன்னா உனக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்னு கேக்குறோம் நம்ம. அப்ப வந்து அந்த குற்ற உணர்ச்சிக்கு வந்து அந்த குற்றத்துக்கு வந்து எது வந்து கேள்வி கேக்குது, சாட்சியா இருக்கும் போது எது கேள்வி கேக்குது? ஓகே, சோ இப்ப நீங்க ரெண்டு கேக்குறீங்க. இப்ப வந்து சாட்சியா இருக்கிறது அப்படின்னா அது வந்து நான் சாட்சியாக இருக்கிறதா இல்ல அறிவு சாட்சியா இருக்கா அப்படின்னு கேக்குறீங்க, கரெக்டா? நான் அப்படிங்கறதே ஒரு தாட் தான்
இல்லையா? சோ அதை பத்தி இப்ப அது ஒரு தாட் வந்துட்டு போயிட்டு இருக்க தாட் தான். அது வந்து ஏதாவது வந்தாதான் வரப்போகுது. அது வந்து எப்பயுமே சாட்சியா இருந்து பாக்குறது அப்படிங்கிறது வரல. அறிவு வந்து புரிஞ்சுக்கணும். அது வந்து இங்க வந்து நம்ம செய்யறதுக்கு ஒண்ணும் இல்ல, அங்க எதுவுமே நம்ம பண்ண முடியாது, அது வெறும நம்ம பார்க்கலாம் அவ்வளவுதானே தவிர அங்க வந்து நம்ம செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது அறிவு தான் இல்லையா? சோ அப்ப நானுங்கிறது பிக்சர்ல இங்க வராது, அறிவு தான் சாட்சியா இருந்து அது என்ன நடந்தாலும் ஓகே அப்படின்னு விட்டுட்டு புறத்துல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். நீங்க கேக்குற இன்னொரு கேள்வி, இப்ப வந்து போலீஸ்காரர் இந்த மாதிரி பண்றா அப்படின்னா இப்ப நம்ம கேக்குறோம் மனசாட்சினா அவங்களுக்கு கில்ட் வரப்போறது இல்ல, நம்ம தான் கேட்போம் மனசாட்சியே உனக்கு இல்லையா அப்படின்னு நம்ம கேக்குறச்சே புறத்துல யார் வந்து தர்ம நியாயத்துக்கு புறம்பா நடக்கிறாங்களோ அவங்கள இந்த கேள்வி நம்ம கேட்போம். புறத்துல நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம புரிதலுக்கு அப்புறமா நம்பலாம், அது வந்து நம்ம கரெக்டா தான் நடந்துக்கிற பட்சத்துல நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த கான்செப்ட் அவசியம் இல்லை. என்ன நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த அகத்திலேந்து அகம் வந்து நம்மளை சுட்டி காட்டுப்ப அறிவு மூலயமா நம்ம ஒரு முட்டாள்தனமான காரியம் செஞ்சுட்டோங்கும் போது அப்போ வந்து நம்மளுடைய அகம் வந்து இப்ப நம்ம வேணா வெளியில வேணா நம்மள ஒரு மத்தவங்களுக்காக நடிச்சிடலாம், ஏதாவது ஒரு தப்பான காரியம் செஞ்சிட்டோம் கூட அந்த மனம் வந்து பார்த்து உங்களை சுட்டி காட்டுது, நீ வேணா வெளியில நடிக்கலாம், நீ செஞ்சது தப்பு அப்படின்னு வந்து அகங்கிறது வந்து அதாவது செஞ்ச செயலுக்கு பிறகு வர்ற உணர்ச்சி இருக்கு பாருங்க, அது ஒரு அனுபவம் தானே, அந்த உணர்ச்சி இங்க பிரதிபலிக்குதுன்னா மனசுல வந்து பிரதிபலிக்குதுன்னு நினைக்கிறேன். அப்ப வந்து அந்த மனம் அந்த உண்மையான பகுதி சுட்டி காட்டுதுன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த புறத்துல செஞ்சது ரைட்டா தப்பான்னு பிரிச்சு பாக்குறது பகுத்து பாக்குறது அறிவுதான். சோ அந்த பகுத்தறிவு தான் சொல்லும் இது ரைட் இது தப்பு அப்படிங்கறதெல்லாம் இல்லையா, அதுதானே பகுத்து பாக்குறது. அறிவுதான் அந்த வேலையை செய்யும், இது ரைட் இது தப்பு, வெளியில நீ வந்து இப்படி தப்பு பண்ணிட்ட நீ என்ன வேணா சொல்லிக்கலாம் வெளியில, ஆனா நீ பண்ணது தப்புதான் அப்படின்னு சுட்டி காட்டுறதும் அந்த அறிவுதான். ஆமா, இப்ப இதுக்குதான் சொல்றாங்க நம்ம வேணா வெளியில நினைச்சாலும் ஒண்ணு மனசாட்சியே ஒண்ணு சுட்டுட்டோம்னு சொல்லுவாங்க இல்லீங்களா, அறிவுதான். அப்ப வந்து அதுதான் அந்த கேள்வி கேட்டான், நல்ல நல்ல பதில நல்ல சொன்னீங்க, நல்லது நல்லது. தேங்க்யூ சார். என்னுடைய புரிதல் இப்படி இருக்கு, வேற யாருக்காவது வேற ஏதாவது இருந்தா நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். அல்லிகா மேடம் வாங்க மேடம், வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம். உங்களை எல்லாம் பாக்குறதுக்கும் நீங்க பேசுற அந்த கருத்துக்களை கேக்குறதுக்கும் அதுக்காகவே நாங்க வர்றது. இப்போ ஒரு நாளும் ஐயா பேசுறது, அவரு சரவணன் சார், ஜீவமணி சார், நீங்க பேசுறது, இவங்க இன்னொருத்தர் எல்லாம் பேசுறதும் ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம புரிதல்ல வெவ்வேறு வகையில எடுத்து காட்டுறது, அதெல்லாம் கேக்குறதுக்கே உண்மையிலேயே இப்படி ஒரு பாயிண்ட் இருக்குதா இப்படி ஒரு பாயிண்ட் இருக்கா, ஒவ்வொரு நாளும் அப்படித்தான் தெரிஞ்சுக்கிறோம் நாங்க. இருக்குது இருந்தாலும் இப்ப நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கினீங்க, அந்த மாதிரி இப்ப நானும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்னா அப்படி தெரிஞ்சுன்னு வரோம். அதே மாதிரி லைஃப்லயும் பாத்தீங்கன்னா நான்லாம் ஆரம்பத்துல வர்ற அன்னைக்கு முதல் நாளே அழுதுன்னு தான் வந்தேன், முதல் நாளே ரொம்ப ஃபீல் பண்ணி ஏதோ திடீர்னு தான் இது ஒரு நாள் யூடியூப் பார்க்கும்போதுதான் அப்படி அந்த இத ஸ்பீச்ச கேட்ட உடனே எனக்குள்ள அப்படியே அந்த அந்த கேட்கும் போதே எனக்கு மனசு ரொம்ப கலங்கி போச்சப்போ, ஒரு இது இருக்குதா, நானும் வேற இதுல எல்லாம் தவம் பண்ணுவேன் எல்லாம் இது பண்ணுவேன், தவம் பண்ணலாம் தவமாக கொண்டாது, அது முன்ன கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, எங்க வீட்டுல இறந்ததுக்கு அப்புறம் எல்லாமே போயிடுச்சு, உடம்பே போயிடுச்சு மனசு போயிடுச்சு அவ்வளவுதான், உயிரோட இருக்கிறதே வீட்டு அவ இறந்து ஒரு வருஷத்துக்குள்ள நாமளும் போயிடணும் அப்படின்ற ஒரு முடிவோட நான் அதுவும் இருந்தேன். அவர் இறந்த அன்னைக்கு இருந்து ஒரு நாளைக்கு ஒரு சாப்பிடுவேன் ஒரு நேரம் மட்டும், அதுவும் பிள்ளைங்க வந்து எனக்கு பசி தூக்கம் ஒண்ணுமே இல்லாத நினைவு எதுவுமே இல்லாத நம்ம வந்து இருக்கிறதே வேஸ்ட், மூணு பசங்க கல்யாணம் பண்ணிட்டோம் அந்த அளவுக்கு வாங்கணும், நாங்க வந்து சொல்லணும்னா எங்களுக்குள்ள அந்த நாங்க வாழ்க்கையில சண்டைன்றது என்னன்னு எப்பாவது சண்டை பிடிச்சுமான்னு யோசனை பண்ணி பாக்குறேன், இப்பவும் நினைப்பு வர்றதில்ல, அந்த மாதிரி எங்க
இப்படி வாழ்ந்தோம் நாங்க. அதனால அவருடைய பிரிப்புக்கு என்னால தாங்க முடியாது. ஒரு வருஷத்துக்குள்ள அடுத்த வருஷம் அவருக்கு திதி செஞ்சிட்டோம்னா முதல் வருஷம் திதி செஞ்சுட்டு நம்ம இருக்க கூடாது. தானா கடை தானாவே நம்ம வந்து நாமளா ஒண்ணும் செஞ்சு போறது இல்லை. அவ்வளோ மோசமான ஆள் இல்ல, நாம செஞ்சு கூட ஆனா ஆகணும் அப்படின்னு மனசுல பதிவு வச்சுக்கணும். அந்த மாதிரி தான் நிறைய உடம்பு மனசு எல்லாம் போயிட்டு இதுதான் ஒரு நாள் எப்போ என் கண்ணில இருந்து தண்ணி வர்றது நாளே கிடையாது. இப்பெல்லாம் இப்ப நினைச்சா இப்பவும் அவர் நினைப்பெல்லாம் இல்லாத இல்ல, ரெகுலரா இருக்குது. ஆனா இப்ப உணர்ந்துட்டேன் இயற்கை தான் நம்மளும் கடவுள் என்னைக்கு நம்மளுக்கு நிர்ணயிச்சுக்கிறாரோ அன்னைக்கு நம்ம போக போறோம். ஆனா இப்ப ஐயாவுடைய புரிதலுக்கு நான் வரா இருந்தா நான் இருந்திருப்பான்னு சொல்ல முடியாது. ஆனா எப்படி இருந்துப்பான்னு சொல்ல முடியாது. உடம்பு மனசெல்லாம் போயிட்டு ஒண்ணு எங்க பிள்ளை நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டு இருப்பான். நான் அந்த மாதிரி உடம்பு கெடுத்து இது பண்ணி அந்த மாதிரி இருந்து ஐயாவனுடைய புரிதலுக்கு வந்த பின்னாடி அதெல்லாம் ஒவ்வொன்றும் நினைச்சு பாக்குறேன். ஆனா இப்ப நீங்க அந்த தாட்டெல்லாம் அப்ப அவ்வளவு வரும் இப்ப யோசனை பண்ணா கூட வரதில்லை. ஆனா எப்பாவது டக்குன்னு ஏதாவது ஒரு ஞாபகம் வரும். ஆனா இது என்ன இவ்வளவு நாளா வராது இது மாதிரி என்ன அப்படின்னு நினைக்கக்குள்ளேயே அது போயிடும். அப்புறமா மறந்து போயிடும் அது அவ்வளவுதான். அது பாட்டுக்கு அது தோணுது. ஆனா பொருளிய நம்ம வந்து பொருள் உலகியல் வாழ்க்கையில வாழ்றோம், நம்மளுக்கு எவ்வளவு பிரச்சனையை சந்திக்கிறோம். அந்த மாதிரிதான் இப்போ போன வாரம் வந்து யாராவது அப்படி செஞ்சிருப்பாங்கன்னு தெரியல. பழைய மாதிரி இருந்தா எப்படி இருந்தப்பான்னு தெரியல. இப்ப எங்க வீட்டுக்கு முன்னாடி டவுன் பஞ்சாயத்துல டிரைனேஜ் கட்டினாங்க. நாங்க வந்து ஏற்கனவே வீட்டுக்கும்போதே எங்க வீட்டுல வந்து முன்னாடி அதாவது டிரைனேஜ் விட்டு நம்ம 2 அடி இடம் விட்டுதான் காம்பவுண்ட் சுவர், காம்பவுண்ட்ல இருந்து எங்க வீட்டுக்கு 6 அடி தோட்டம் எல்லாம் போடுற மாதிரி அப்படிதான் இருக்கிறோம். இந்த டிரைனேஜ் போட்டவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு 1.5 அடி இடத்துலயே டிரைனேஜ் போட்டாங்க. அது கட்டும் போது வெட்டும் போது நான் அந்த கான்ட்ராக்டர் அவங்க கிட்ட எல்லாம் சொல்றேன், நானு இது பாருங்க நீங்க கரெக்டா பாத்துக்கோங்க, இந்த 1.5 அடி இடம் எங்களுக்கு, நீங்க அந்த டிரைனேஜ் இருக்கிற இடத்துலதான் போடணும்னு. என்ன பண்ணாங்க சரி சரின்னு சொல்லிட்டு வேலை செஞ்சவங்க கரெக்டா எங்க இடத்துலயே கரெக்டா டிரைனேஜ் இது பண்ணாங்க. உடனே எங்க பசங்க எங்க பையன்கிட்ட சொல்லி அப்புறம் நாங்க அந்த இஓ அம்மாக்கு சொல்லி இஓ அந்த இன்ஜினியர் எல்லாம் நேர்ல வந்து பார்த்து அப்புறம் அந்த கான்ட்ராக்ட் நேர்ல பார்த்தாள் கிட்ட கூட இப்ப வந்து பார்த்து ஏப்பா நீங்க பாக்கும்போதே இவ்வளவு இடம் தானே இருந்துச்சு, இப்ப 1.5 அடிக்கு எங்க இடத்துலயே தானே இப்ப நீ டிரைனேஜ் போட்டிருக்கிற அப்படின்னு உடனே சரி மேடம் தள்ளி போட்டுறோம் அப்படின்னு இஓ இன்ஜினியர் எல்லாரும் வந்து சொல்லியும் இவங்க வந்து தள்ளி போடாத அதே எங்க இடத்துலயே டிரைனேஜ் ஒண்ணுமே செய்ய முடியல மேடம், தள்ளி போட சொல்லி கேட்டா அவங்க பாட்டுக்கு வேலை செஞ்சுனேங்கிறாங்க. உடனே நாங்க கலெக்டருக்கு இது பண்ணோம், மறுபடியும் வந்தாங்க இஓ தள்ளி போடுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா அந்த கான்ட்ராக்டரா இருக்கிறவங்க இத்தனைக்கும் தெரிஞ்சால அவங்க தெரிஞ்சவங்க கொஞ்சம் தூரத்து சொந்தன்னு கூட வச்சுக்காங்க. ஏன் அப்படி செஞ்சாங்க இன்னைக்கு தெரியல, ஒரே பிடிவாதமா அவங்க வந்து இப்ப என்ன அது டிரைவிங் போட்ட இடத்துல நீ நாங்க பெருசா வெளியெல்லாம் தோடம் போட்டோ வச்சிருந்தோம், அந்த மரமெல்லாம் உடச்சு போட்டாங்க, உங்க இடமா இருந்தா கூட அந்த சரியா கட்டி கொடுத்துறோம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி இப்ப எந்த இடத்துல டிரைனேஜ் போட்டாங்க மேடம், இது வந்து எனக்கு ஒரு வாரமா அது போட்டதுல இருந்து வெளியவே போக முடியல என்னால, வெளியே அந்த இடத்துல பார்த்தாவே எங்க வீட்டுல அவர் இருந்திருந்தா டெபினட்டா அப்படி எல்லாம் நடந்திருக்காது. இப்ப வந்து பிள்ளைங்க எவ்வளவு பிள்ளைங்களுக்கும் அவங்க நீங்க இல்லைன்னா வேலையை நிறுத்தி போங்கன்னு கூட சொல்றோம் நாங்க, நம்ம வெளியவே நிக்க நம்ம வந்துட்டோம் இந்தாட்ட வந்து ஒரு மத்தியான வந்து காங்கிரீட் போட்டு அடிச்சு தள்ளிட்டு போய் போயிட்டாங்க. இப்ப நம்ம 50 அடி நீளம் பாத்தீங்கன்னா 65 அடி நீளம் 50 அடி அகலம் இருக்கும், அந்த 50 அடி நீ அகலத்தில் 50 அடிக்கு 1.5 அடி இடம் வந்து டிரைனேஜ்ல போயிடுச்சு. இது வந்து அது இடம் தான், அந்த இடத்த யாரும் ஒண்ணும் எடுத்துன்னு போறதில்ல செய்யறதில்ல, இருந்தாலும் அது இப்ப மனசு அந்த இடத்துல நம்ம ஃப்ரீயா எனக்கு என்னன்னா அந்த இடத்துல நாங்க செடி வச்சிருந்தோம் அது ஒண்ணுதான் முக்கியம், எங்க வீட்டுல அவருக்கு செடி எல்லாம் வைக்கிறது அவருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பிள்ளைங்களுமே அப்படித்தான். இப்போ அந்த இடத்த வந்து கவர்மெண்ட்லயே வந்து டவுன் பஞ்சாயத்துல இப்படி ஆக்குபை பண்ணி டிரைனேஜ் கட்டினது ஒரு வாரமா எனக்கு மனசு போகும்போதெல்லாம் ஸ்ரீ என்ன செஞ்சாச்சு அது முடிஞ்சு போனது அது விட்டுறலாம்னு நினைக்கிறேன், மறுபடியும் அடுத்த நாள் அந்த ஞாபகம் வரும், மறுபடியும் மறுபடியும் இப்ப 2 நாளா கொஞ்சம் அது அப்படி இருந்தா அப்புறம் இன்னைக்கு மறுபடியும் அந்த சன்னு வந்தான், என் சன் இதே நான் இருக்கிற இடத்துல கொஞ்சம் தள்ளி வேற எங்களுக்கு இன்னொரு வீடு அங்க இருக்கு அங்க இருக்கிறான், அவன் ஃபுல்ல ஸ்கூல் வசதிக்காக அங்க போ அங்க அவன்
பண்ணோம். அவங்க வந்து இப்படி ஆயிடுச்சுமா, அப்பா வந்து மாட்டாங்க, நாம இப்படி ஏமாந்து விட்டுட்டோம், வேற யாரு ஏற்கனவே பக்கத்துல இருக்கிறவங்க ஒரேடியே எடுத்துட்டாங்க, அது தெரியாத விட்டு போச்சு, இப்ப இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இன்னைக்கும் ரெண்டு பசங்களும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னே ஒண்ணும் புரியல. வருத்தமா தான் இருந்தேன். கிளாஸ் எடுத்து அரை மணி நேரம் விட்டு அப்பதான் போனான் பையன். இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நம்மளுக்கு பொருளியல் வாழ்க்கையில நடக்குது மேடம். இப்ப வந்து நடந்து முடிஞ்சு போச்சு, அதை விட்டுட்டா கூட அது அவ்வளவு சீக்கிரம் ஒரு இடத்துல வந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச இடம் அது, இல்ல நம்ம வேற எந்த இதுவும் இல்லை, அப்படி சம்பாரிச்ச இடத்துல வந்து இப்ப போயிடுச்சு. நம்ம பிள்ளைங்களுக்காக தான், நம்மளுக்கு அப்புறம் பிள்ளைங்க இந்த மாதிரி எங்க வீட்டுல அவரு எங்க வீட்டுல இருந்து ரொம்ப சுட்டா இருப்பாரு மேடம். பக்கம் எல்லா வகையிலுமே அவரு பரவாயிருப்பாரு, சுட்டா இருப்பாரு, அவ்வளவு பாசமாவும் இருப்பாரு, பாசம் நேசம் அன்பு எல்லாமே அவர்கிட்ட இருக்கும். ஆனா எந்த இதுலயும் கரெக்டா இருப்பாரு. அவர் இருந்திருந்தா டெபினட்டா விட்டுருக்க மாட்டாரு. எனக்கு அடிக்கடி வெளியே போக முடியல. அவங்க அவ்வளவு ஆட்கள் வேலை செய்யும்போது நம்ம வந்து அது அந்த மாதிரி பழக்கம் இல்லை. நான் இத்தனைக்கும் சேலத்துல அந்த டிப்பன் நான் அதை சொல்றேன். நான் ரெவென்யூல ஒர்க் பண்ணா கூட எங்களுக்கு வந்து கார்பரேஷன்ல நான் அஸ்தம்பட்டியில ஏசியா இருந்தேன், கார்பரேஷன் ஏசியா ஒர்க் பண்ணிருக்கிறேன். அதனால வச்சு சொன்னேன், இப்படி செய்யாதீங்க தம்பி அப்படின்னு. எவ்வளவு தூரம் சொல்லியும் அவங்க கேட்காத இந்த மாதிரி பண்ணிட்டு இப்ப அந்த எண்ணம் தான் மேடம் ஒரு ஒரு வாரமாவே அப்படியே வந்து வந்து போகுது. அந்த டைம் நினைக்கும் போது அவரையும் நினைச்சு அப்படியே ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு வாரம். அப்புறம் அந்த எண்ணம் போயிடுச்சு. இதனால தெரியுது நம்ம பழையபடி இருந்திருந்தா வேற என்ன பண்ணிருப்பான்லாம் தெரியல. அவங்க கிட்ட சண்டை கூட போட்டிருப்பனோ என்னவோ தெரியல. இப்ப எனக்கு வெளியே போறதே ஒரு சங்கடமா தான் இருக்குது. எங்க வீட்டுல போனதுக்கு வெளியே எங்கேயுமே போறதில்ல. இப்ப அந்த மாதிரி விட்டு போய் அந்த நினைப்பு இப்ப அப்பப்ப இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா வந்துருச்சு. எங்க பையன் வந்து பசங்க அதை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி சரி அதாச்சு என்ன செய்யறதுடா, அவங்களும் சரிம்மா நீங்க அதே நினைச்சு வருத்தப்படாதீங்க, இல்ல வருத்தம் இல்லடா இருந்தாலும் அப்பா இருந்தா விட்டுருக்க மாட்டாங்க, சரி இது மேல ஒண்ணும் செய்ய முடியாதுதான், நம்ம என்ன பண்ண முடியும். அவங்களுக்கு நாங்க போய் ரிப்போர்ட் பண்ணிட்டோம், ஈஓக்கு ரிப்போர்ட் பண்றோம், கலெக்டருக்கு ரிப்போர்ட் பண்றோம், அந்த கான்ட்ராக்டரு கோபம் அவங்க வந்து வேணும்னே செஞ்சுட்டாங்க. சொல்ல நீங்க நீங்க வந்து நாங்க சொல்றதை எடுத்துக்காதனாலதான் நான் ஈஓக்கு புகார் பண்ணேன்னு சொல்றேன். நானு பாத்தீங்கன்னா எல்லாம் ரோடு அட்டாச் பண்ணி வீடு கட்டாங்க, அவங்களுக்கு எல்லாம் இடம் விட்டு பண்ணிருக்கிறாங்க. இது நம்ம இடத்துல வந்து ஒரு கிராஸ தெரியுது. இருக்கிறவங்களே சொல்றாங்க அநியாயம் பண்ணது அநியாயம் தான் இந்த டவுன் பஞ்சாயத்துல, நல்லாவே கிராஸ் தெரியுது எங்க வீட்டு பக்கம். இந்த மாதிரி எல்லாம் அதுதான் மேடம் நம்ம வந்து இந்த வாழ்க்கை இவ்வளவு பிரச்சனைகள்லாம் சந்திக்க வேண்டியும் வருது. சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை எல்லாத்தையும் சந்திக்க வேண்டி வருது. ஆனாலும் நம்ம மனசு ஒரு நேரத்துல அப்படியே பயங்கரமா அப்படியே போயிட்டா கூட அந்த வருத்தம் வரதான் செய்யுது. வருத்தம் ஆனாலும் சரி இது என்ன ரெமிடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, இப்ப நான் சொன்ன பிரச்சனைக்கு ரெமிடியே இல்லை. அவங்க செஞ்சு முடிச்சுட்டாங்க, இல்லாத ஒரு பிரச்சனை. இத நம்ம ஏத்துக்கதான் ஆகணும் அப்படின்னு ஏத்துக்கதான் ஆகணும்னு இது அப்படியே மனசு அப்படிதான் மேடம் கொஞ்சம் கொஞ்சமா இதை ஏத்தான் ஆகணும், வேற வழி இல்லை. சரி இடம் தானே, எல்லாரும் ஒரு நாளைக்கு போறோம், யாரும் எதையும் எடுத்துன்னு போறது இல்ல. மாதிரி பிள்ளைங்க கிட்ட அப்படி சொல்ல முடியாது மேடம். இப்ப எனக்கு ரைட்டு என்னத்த எடுத்துன்னு போறோம் போனா போறோம், பிள்ளைங்க கிட்ட சரி என்ன பண்றதுடா ரோடு கேட்டாங்க பண்ணிட்டாங்க சரி பண்ணிதான் ஆகணும், இதுக்கு மேல நம்ம தான் சேஃப்டியா இருந்துக்கணும் அப்படின்ற மாதிரிதான் பிள்ளைங்களும் வருத்தப்பட்டுன்னு தான் இன்னைக்கு போனாங்க. பேசிட்டு சமாதானம் சொல்லிட்டு நானும் அவங்களுக்கு சமாதானம் சொல்லிட்டு சரி இருக்கட்டும் இந்த இடம் அப்பா வந்து இந்த இடத்த கட்டா இருந்தா இது கட்டா இருந்தா அது அதுக்கு அது அவர் இருக்கும்போது கட்டினதுனால ஆச்சு. ஏற்கனவே இது என்கரேஜ் பண்ணிட்டாங்க எங்களுக்கு, எங்களுது காலி பிளாட்டர் அவங்களுக்கு எங்க வீட்டுல இத கட்டினாரு. அது ஒரு பெரிய சாதனம் தான் சொல்லணும், அதெல்லாம் பெரிய பிரச்சனை. எங்க இடத்துக்கே நாங்க கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுத்து அவங்களை எல்லாம் எழுப்பணும். ஒருத்தர் கொட்டாய் போட்டுக்கிறது, ஒருத்தர் மாடு கட்டினது, ஒருத்தர் செடி வச்சுக்கிறது அப்படி எல்லாம் பண்ணியிருந்தாங்க. இது இப்படி விட்டா ஆகாதுன்னு தான் அதுக்காகவே இங்க இந்த இடத்துல வீடு கட்டணும். ஏற்கனவே நம்மளுக்கு வீடு இருந்தா கூட இந்த இடம் போயிடும் அப்படின்றதுனால எங்க வீட்டுல இருக்கும்போது வீடு கட்டினாரு. அதுவும் ஒண்ணு ரெண்டாவோ மூணாவோ பிரிச்சு கட்டா வாடகை அது இதெல்லாம் வேணவே வேணான்னு இது நம்ம இருக்கிறது பெரிய ஒரே வீடா கட்டிக்கலாம், கீழையும் மேலையுமே ஒரே வீடா கட்டினது. நல்ல ரெண்டு சைடும் பாத்தீங்கன்னா அந்த இந்த சைடு நாலு அடி இந்தாட்ட 4-5 அடி பின்னாடி முன்னாடி எல்லா இடத்துலயும் இடம் விட்டுதான்
அந்த ஈவோவை ஃபர்ஸ்ட் பிளான் அப்ரூவ் பண்ணும்போது யாருமே இப்படி கட்ட மாட்டாங்க சார், இவ்வளவு இடம் ரோட்ல கூட நீங்க இவ்வளவு இடம் விட்டு கட்டிருக்கீங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. அப்படி யாரும் நாளைக்கு ரோடுக்கும் பிரச்சனை வரக்கூடாது, நம்மளுக்கும் செடி அப்படின்ற மெயின் பிரச்சனைக்கு கடைசியில இப்படி ஆயிடுச்சு மேடம். இது அனுபவத்தை சொல்லிட்டேன். அந்த ஆனா இதை ஏத்துக்கதான் ஆகணும் அப்படின்னு மனசை கொஞ்சம் கொஞ்சமா அப்படி சமாதானம் பண்ணி வரும். ஆனா இது புரிதல் இல்லைன்னா நான் இவ்வளவு தெளிவா கூட என்னால வர மாறி இருக்க முடியாது. மனசு அப்படியே போயிட்டு இருக்கோம் நானு, அதை நினைச்சிலேயே நான் படுத்தே படுத்துட்டு இருப்பேன். உடம்பும் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் என்னை பத்தியே கவனம் இல்லை. அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாதவர் இருந்தாரு, அவரை எப்பயுமே எனக்கு கவனம் புறம் அவர்கிட்டதான் கடவுள்கிட்டே வேண்டிக்குவேன். அதெல்லாம் மத்தவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல, அவர் கஷ்டப்படக்கூடாது, எந்த நோயா இருந்தாலும் எனக்கு இறைவா, அப்புறம் என்னுடைய ஆயுஷன் சேர்த்து அவர் கொடுக்கணும், அவர் நல்லா இருக்கணும். இப்படிதான் பொதுவா தமிழ்நாட்டு பெண்கள்னா பாத்தீங்கன்னா நீங்க நம்ம இருந்தா கூட அந்த அப்படின்னு வரும்போது லைஃப்னு வரும்போது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவருக்கு தான். நான் அப்படி விட்டு கொடுத்து அந்த மாதிரிதான் நானு, அவரும் ஆனா நான் நிறைய விட்டு கொடுத்துருவேன். இன்னைக்கு வரைக்கும் நீங்க வந்து ஏடிஎம்ல போய் எனக்கு பணம் எடுக்க தெரியாது மேடம், எல்லாரும் கேக்குறவங்க என்ன கேட்பாங்களோ. ஏன்னா என் எல்லாமே மெயின்டெனன்ஸ் பூரா நான் சம்பாரிச்சு அவர்கிட்டதான் கார்டு இருக்கும், அவர் தான் எல்லாம் பண்ணிருப்பாரு எனக்கு. அதுல நம்மளுக்கு சரி, நம்மளுக்கு எனக்கு ஒர்க் வேற அதிகம், அவரு டீச்சர் ஹெச்எம்ஆர் ரிட்டையர் ஆனாரு, அவரு டைமுக்கு வந்துருவாரு, நான் வர முடியாது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல, அதனால எல்லாமே அவர் கவனிச்சிருந்தாரு. அவருக்கு அப்புறம் தான் அந்த கடைன்னா என்ன, பொருள்னா என்ன, விலை விவரம் என்ன அப்படின்றதெல்லாம் ஒண்ணுன்னா அதுக்கப்புறம் தான் நான் ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் தெரிஞ்சுக்கணுன்றதே எல்லாரும் என்ன இப்படி இருந்திருக்கிறீங்க இவ்வளவு வருஷமானு கூட கேட்டாங்க. நம்மளுக்கு எல்லாத்தையும் அப்படி இருந்த பின்னாடி இந்த பிரச்சனைகள்லாம் அவருக்கு பின்னாடி வர்ற பிரச்சனைகள்லாம் ஒன்னொன்னு, ஓ இதுல இப்படி பிரச்சனைக்குதா, இதுல இப்படி பிரச்சனைக்குதானே, நான் இப்பதான் எல்லாத்தையும் அவர் கையில விட்டுட்டு நான் பாட்டுக்கு வேலை சம்பாதிக்கிறது, வீட்டுல வேலை, பிள்ளைங்களை பராமரிக்கிறது, நான் இருக்கும்போது நானே நான் இல்லைனாலே அவரும் பாத்துக்குவார், அவர் பாத்துக்குவாரு நான் வர்ற லேட் ஆகும்போது. அந்த மாதிரி இருந்து இப்போ அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இப்ப ஐயா புரிதல்னால இப்ப கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் இந்த ஒரு வருஷம் நான் போன வருஷம் ஜூலைல வந்து சேர்ந்தோம்னா அப்பயும் ரெண்டு மூணு மாசம் நம்மளுக்கு கொஞ்சம் அப்படியே இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஜனவரில இருந்தே நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா தெளிவா. குட், வெரி நைஸ், வெரி நைஸ். பரவாயில்ல, எவ்வளவு மாற்றங்கள் பாருங்க, நிறைய மாற்றம். பிள்ளைங்களும் இப்ப அந்த மாதிரி எதிர்த்து அந்த மாதிரி எல்லாம் பிள்ளைங்க இல்லை மேடம், அவங்க எல்லாம் எதுனாலும் அம்மா கிட்டயும் ஒரு சஜஷன் கேட்கணும், நானும் சொல்லுவேன் இல்ல நான் கரெக்டா தான் செய்யுங்க, இல்லைன்னா உங்களுக்கு எப்படி உங்க வீட்டுல அவங்க ஒய்ஃப கேட்கணும் இல்ல மேடம், நாம சொல்றது மட்டும் உங்க ஒய்ஃப் கிட்ட கலந்து பேசி அவங்க எப்படி சொல்றாங்களோ அந்த மாதிரி செய்யுங்க அப்படின்ட்டு விட்டு கொடுத்து போறது இன்னைக்கு நம்ம செஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். முத்துமாரி நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். வணக்கம் மேடம். அது ஒரு விஷயம் நான் வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணணுங்கிற மாதிரி தோணுச்சு. எப்படின்னா ஐயாவுடைய புரிதலுக்கு அப்புறம் வந்து எப்படி ஒரு 100 நாள் செய்யக்கூடிய வேலையை ஒரு 25 நாள் செஞ்சு முடிக்கலான்னு எதை வச்சு மீன் பண்ணி சொன்னேன்னா முடிவெடுக்க தெரியாது. முடிவெடுக்க தெரியாதுன்னா அகத்துல வர்ற அந்த போராட்டத்தோட அந்த கோபத்தோட ஒரு தெளிவில்லாத இதுல இருந்து முடிவெடுக்கிறது. அப்படி எடுக்கும்போது அது 10 நாள்ல முடியக்கூடிய அந்த வேலைகள் அதனுடைய அந்த தெளிவில்லாம அது சண்டை போராட்டங்கள் ஈஸியா வந்து முடியக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் பொறுமையா போட்டா அந்த வேலையை அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணி முடிச்சு கொடுத்துருவாங்க. ஆனா அந்த இடத்துல போராட்டத்தை உருவாக்கும் போது அந்த சப்போர்ட் பண்றவங்க கூட சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அது வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். திரும்ப சொல்ல போனா ஒரு 10 லட்சம் ரூபாய் கடை இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணும்போது அது எப்படி மாற்றமா அது வந்து கிளியர் பண்ண முடியுது. இல்ல அது போராடி வளர்ந்துகிட்டு இருந்த காரணத்தாலையும் அந்த காலத்திலையும் எப்படி இழுத்துட்டு போச்சு அப்படிங்கலாம் ஐயாவுடைய அந்த புரிதலுக்கு அப்புறம் ரொம்ப கிளியரா இருக்கு. அதைத்தான் நான் அப்படி சொல்லியிருந்தேன். அதாவது வந்து 100 நாள் 25 நாள் அப்படிங்கிறது வந்து அதுக்கு ஒரு இதுக்காக சொல்லியிருந்தேன். அந்த பொறுமையோட அந்த எல்லாத்தையும் தெளிவுண்ட அந்த மனநிலையில அந்த போராட்டம் இல்லாம போராட்டம் இருந்தாலும் இந்த மனசோட போராட்டம் இதுல நான் முடிவெடுக்கிறதுக்கும் போராட்டத்தை கலந்துடக்கூடாது அப்படின்னு இந்த கலப்படம் இல்லாத ஒரு முடிவெடுக்கிறது
அதுல இருந்து கிடைக்கிற கேள்வி தாங்க அதுதாங்க மேடம் சொன்னோம். எனர்ஜி உள்ள வேஸ்ட் ஆனதெல்லாம் இப்ப சேவ் ஆகுது இல்லையா? சோ அந்த எனர்ஜி சேவ் ஆனதை நம்ம வெளிப்புறத்துல பண்ணர்ச்சி நேச்சுரலா அங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா தான் இருக்கும். கரெக்ட். ஓகே நன்றி மேடம். வெரி நைஸ். தேங்க்யூப்பா. தேங்க்யூ சோ மச். ஓகே சோ பார்ட்டிசிபேட் பண்ண அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். குட் ஈவினிங்.